Hey guys, welcome back to my World Info Key channel. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவாகவே வந்து உங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த நான் சொல்ற வகையில் எந்த டீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நமக்கு வந்து பொதுவாக வந்து நிறைய திட்டுற டீச்சர் இருப்பாங்க, இல்லை வந்து நல்லா பேசி சிரிப்பு மூட்டுற டீச்சர் இருப்பாங்க, ஹோம்ஒர்க்கே கொடுக்காத டீச்சர் இருப்பாங்க, கை வலிக்க வலிக்க ஹோம்ஒர்க் கொடுக்குற டீச்சர் இருப்பாங்க. ஆனால் இதில் எனக்கு பிடிச்ச டீச்சர் வந்து சிரிப்பு மூட்டுற டீச்சர் தான். ஏன்னா ரொம்பவே ஜாலியாகவும் இருப்பாங்க, பாடம் எடுக்கிற டைம்லையும் ரொம்ப ஜாலியாக எல்லாமே சொல்லி தருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம தென்கொரியா நாட்டில், அதாவது சவுத் கொரியாவில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த சிரிப்பு மூட்டுற டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த தென்கொரியா நாட்டில் வந்து இந்த டீச்சர் வகையில் எல்லா கலந்த ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப விருப்பத்துடன் போகிறாங்க. அதாவது பேரண்ட்ஸே வந்து ஸ்கூல் லீவ் போடுன்னு சொன்னாலும் அவங்க ஸ்கூல் லீவ் போடுறதில்ல. இந்த ஒரு டீச்சர்னால தான் அவங்க வந்து ஸ்கூல் லீவ் போடுறதில்லை. அது யாருன்னா ரோபோ டீச்சர். தென்கொரியா, ஜப்பான், சீனா இந்த மூன்று நாடுகளில் அவங்க வந்து படிக்கிற பாடங்கள் வந்து அவங்களோட தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அங்கே சொல்லித்தர அந்த இங்கிலீஷ், நம்ம ஊர்லலாம் வந்து இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிப்போம், நமக்கு டீச்சர் இருப்பாங்க. ஆனால் அந்த கண்ட்ரியில் டீச்சர்ன்றது யாருமே கிடையாது. இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் அந்த சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி வந்து அந்த பசங்களுக்கும், அந்த கண்ட்ரியில் இருக்கிற மூணு கண்ட்ரியில் இருக்கிற பசங்களுக்கும் இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்டை படிக்கவும் ஆர்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மூணு ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஜப்பான்லேயும் தென்கொரியாலையும் இங்கிலீஷ் பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ரோபோ டீச்சரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரோபோ அந்த கிளாஸ் ரூமில் வந்து சுற்றி 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 எல்லா பசங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோ வந்து நம்ம சாதாரண ஒரு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் எப்படி நம்ம சின்ன பசங்களுக்கு பாடம் எடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த ரோபோ என்ன பண்ணிச்சான், ஏபிசிடி சொல்கிறதும் ரைம்ஸ் பாடி காட்டி அந்த பசங்களுக்கும் புரிய வச்சு அந்த பசங்களும் கூட சேர்ந்து பாடுறதும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாடத்தில் வந்து நம்ம டீச்சர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, இங்கிலீஷ் புக்கில் வந்து அந்த இருக்கிற ரைம்ஸு, அதாவது ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸு அதுமாரி சொல்கிறதுமா, இந்த ரோபோவும் உண்மையான டீச்சர் போலவே அந்த ரோபோவும் எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுத்துச்சான். இந்த ரோபோ டீச்சர் வந்து நம்மளுடைய நார்மலான ஒரு டீச்சர் மாதிரி, நம்ம இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி திட்டாது, அடிக்காது. அதனாலே வந்து இங்கிலீஷை பார்த்து பயந்து ஓடின பிள்ளைங்கள்லாம் வந்து ஆர்வத்துடன் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டை கற்றுக்கினாங்க. எல்லா பசங்களுக்கும் அந்த ரோபோ டீச்சரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ரோபோ டீச்சர் வந்து எல்லாருக்கும் திட்டாமல் அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பாடம் எடுத்துச்சான். அது மட்டும் இல்லாமல் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக போச்சு. டீச்சர்ஸ் வந்து, அதாவது நம்ம டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அதுமாரி இல்லை, இந்த ரோபோ டீச்சர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அன்பாக பாடம் எடுத்துச்சான். அதனால் எல்லா பசங்களும் நல்ல பாடம் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்ல மார்க் எடுத்தாங்களாம். இதை பார்த்து ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகள் வந்து என்ன பண்ணாங்களாம், நிறைய ரோபோ டீச்சரை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்போது என்ன ஆச்சுன்னா அந்த நாடுகள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போது வந்து நிறைய அந்த பாடங்கள் வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் அவங்க மேக்ஸு, சயின்ஸு அந்த பாடங்கள்லாம் எடுக்கிறதுக்கு இன்னும் வேறு வேறு ரோபோக்கள் வந்து உருவாக்க ஆரம்பிக்க அந்த சோர்சஸ் வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த டீச்சர், எப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு டீச்சர் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.